அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு தொகை பத்துப்பாட்டு அதாவது தேர்வில் ஒரு செலக்டிவ் டாபிக் அப்படின்னா சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு ஒரு டூ த்ரீ எபோ கொஷின்ஸ்க்கு மேலே வினாக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு டாபிக் வந்து இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஸோ அதை பற்றின ஒரு முழு விவரத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எட்டு தொகை நூல்கள் யார் ஏற்றுகிறாங்க அதே மாதிரி எத்தனை அடி வரையறைகள் ஸோ அதே மாதிரி எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி எட்டு தொகையில் மொத்தம் அகநூல் எத்தனை புறநூல் எத்தனை அகமும் புறமும் மொத்தம் எத்தனை வகை விடும் ஸோ அதே மாதிரி மேல்கணக்கு நூல்களில் முதன் முதலாக தொகுக்கப்பட்டது இந்த எட்டு தொகை மட்டும்தான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ட் தொகுத்தாங்க அது எட்டு தொகை நூல் இந்த எட்டு தொகையில் அகநூல்கள் எத்தனை சரிங்களா அகநூல்கள் ஐந்து சரிங்களா அந்த அகநூல்கள் ஐந்து ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஸோ இந்த ஐந்தும் வந்து அகநூல் அடுத்தது புறநூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து புறநானூறு அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் இது வந்து புறநூல் அடுத்தது அகமும் புறமும் தழுவியது ஒன்று ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஸோ மொத்தம் எட்டு நூல்கள் வந்து இருக்குது அதாவது அகநூல் ஐந்து புறநூல் ரெண்டு அகமும் புறமும் தழுவியது ஒன்று ஸோ இப்போது அந்த நூல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஸோ இதில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து தேர்வில் இடம் சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து வினாக்கள் வரக்கூடிய ஒரு டாபிக் வந்து இந்த நூல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நற்றினை ஸோ நற்றினைய தொகுத்தவர் வந்து கிடையாது தொகுப்பித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாறன் வலிவி ஸோ இது வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு வினா அதே மாதிரி குறுந்தொகை குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் இரநூத்தி ஆறு பேர் நெக்ஸ்ட்டு ஐங்குநூறு ஸோ நூற்றை தொகுத்தவர் வந்து கூடலூர் ஒரு அதே மாதிரி தொகுப்பித்தவர் வந்து மாந்தரல் சேரல் இரும்பொறை ஸோ இந்த கொஷின் வந்து வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இதுவும் தொகுப்பித்தவர் ஐந்து பேர் அகனானொற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மர் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க அகனானொற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி நெக்ஸ்ட் கொஷின் பத்து சரிங்களா பதிற்று பத்து ஸோ தொகுத்தவர் வந்து தெரியலை அதே மாதிரி தொகுப்பித்தவரும் தெரியல புறநானூறு தொகுத்தவர் தெரியல தொகுப்பித்தவரும் தெரியலை மாதிரி பரிபாடல் அதற்கும் தொகுத்தவர் தெரியலை தொகுப்பித்தவரும் தெரியலை ஸோ இப்போ அடுத்தது மொத்த பாடல்களோட எண்ணிக்கை ஸோ இந்த எட்டு தொகை நூலுக்கான மொத்த பாடல்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நற்றினை ஸோ நற்றினையில் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடல்கள் சரிங்களா ஸோ அதாவது கடவுள் வாழ்த்து உட்பட நெக்ஸ்ட்டு ஐங்குறுநூறு ஐங்குறுநூறில் ஐநூறு கழித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்கள் நெக்ஸ்ட்டு அகநானூறு நானூறு பாடல்கள் பதிற்று பத்து நூறு பாடல்கள் சரிங்களா பதிற்று பத்து வந்து நூறு பாடல்கள் நெக்ஸ்ட்டு புறநானூறு வந்து நானூறு பரி பாடல் இருபத்தி ரெண்டு பாடல்கள் ஸோ இந்த நூலோட பாடல்கள் வகையில் கம்பல்சரியாக ஒரு கொஷின் வந்து இடம் சரிங்களா ஸோ எல்லா தேர்வுக்கும் வந்து வினாக்கள் வரக்கூடிய ஒரு டாபிக் வந்து இது ஸோ சிக்ஸ்த்து புக்கில் இருந்து டுவெல்த்து புக்கில் வரைக்கும் நம்ம தனியாக வந்து தொகுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டு தொகை நூல்களோட அடி வரையறைகள் ஸோ அந்த எட்டு தொகை நூலில் ஸோ இதில் இருந்தும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொஷின் வந்து வரக்கூடிய ஒரு டாபிக் வந்து இந்த அடி வரையறைகள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நற்றினை நற்றினையோட வரையறை எத்தனை ஒன்பது அடி சிறுமையும் பன்னிரெண்டு அடி பெருமையும் கொண்டது இந்த நற்றினை அடுத்தது குறுந்தொகை நான்கு அடி சிறுமையும் எட்டு அடி பெருமையும் இந்த குறுந்தொகை இருக்குது இல்லைங்களா ஒரு த்ரீ அல்லது ஃபோர் டைம்ஸ் வந்து தேர்வில் வந்து கேட்ட ஒரு வினா இந்த குறுந்தொகை நெக்ஸ்ட்டு ஐங்குறுநூறு மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்டது அடுத்தது பதிற்றுப்பத்து ஸோ பதிற்றுப்பத்து இந்த பாடல் முழுவதும் பாடான் தினையிலே வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த பாடல்கள் எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து சேர மன்னர்களை பற்றி ஒவ்வொருவருக்கும் பத்து பாடல்கள் வீதம் வந்து பாடலு தான் இந்த பதிற்றுப்பத்து ஸோ மேலேயே பார்த்தோம் இதனுடைய நூறு பாடல்கள் வந்து இருக்குது ஸோ பத்து சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடிய பாடல் வகை பதிற்றுப்பத்து நெக்ஸ்ட்டு பரிபாடல் ஸோ பரிபாடல் இருபத்தி ஐந்து அடி சிறுமையும் நானூறு அடி பெருமையும் கொண்டது பரிபாடல் நெக்ஸ்ட்டு கழித்தொகை களித்தொகை வந்து ஏறுதல் தழுவுதல் பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் இது வந்து களிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையால் ஆனது தான் இந்த கழித்தொகை இந்த கொஷின் வந்து அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கழித்தொகை நெக்ஸ்ட்டு ஏழு அகநானூறு பதிமூன்று அடி சிறுமையும் முப்பத்தி ஒரு அடி பெருமையும் கொண்டது இந்த அகநானூறு நெக்ஸ்ட்டு புறநானூறு நான்கு அடி முதல் நாற்பது அடி வரையறை கொண்டது இந்த புறநானூறு ஸோ முக்கியமான டாப்பிக்கில் இந்த அடி வரையறைகள் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு வினாக்களும் வந்து தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு வினா சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஓல்டு கொஷின் எடுத்து பார்த்தா கூட எல்லா கொஷின்ஸ்லேயுமே வந்து இந்த வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ஸோ தமிழ் வேறு கம்பல்சரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய தெருவில் தமிழுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதிகமாக உங்களை தமிழ் வந்து முன்னேற வைக்கும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்